அனைத்து துறை செயலாளர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். துறை வாரியாக அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்டு பெறலாம். வணக்கம் நந்தினி, தற்போது இந்த அனைத்து துறை செயலாளர்களின் கூட்டத்தில் என்ன மாதிரியான முக்கிய விவாதங்கள் விவாதிக்கப்பட்டுள்ளது, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருண்யா. துறை வாரியாக நடைபெற்று வரும் திட்டங்கள் மற்றும் வடகிழக்கு பருவமழையொட்டி எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை செயலாளர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை கலைவாணர் அரங்கில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பாக மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள், 110 விதியின் கீழ் அறிவிப்புகள், மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் அந்தந்த துறை செயலாளர்களுடன் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக கடந்த ஆண்டு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையின் போது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியது. தண்ணீர் தேங்கிய பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக நேரடியாக சென்று வெள்ள நீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டார். மேலும் முதலமைச்சர் தொடர்ந்து கூறும்போது சென்னையில் டிநகர் உள்ளிட்ட சில பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதற்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நடந்த ஊழல் முறைகேடுதான் காரணம் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் 2022 வடகிழக்கு பருவமழையின் போது சென்னையில் மழைநீர் தேங்காமல் இருக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு ஆண்டாக சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இருந்த போதிலும் சில இடங்களில் பணிகள் மந்தமாக உள்ளதாகவும், சில இடங்களில் பெரிய பெரிய பள்ளங்கள் தோண்டப்பட்டு பணிகள் முடியாமல் உள்ளதாகவும் முதலமைச்சருக்கு புகார் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் தான் இன்று நடைபெறக்கூடிய துறை செயலாளர்கள் கூட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்பான ஆலோசனை முக்கியத்துவம் பெறும் எனவும் கூறப்படுகிறது. முக்கியமாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்பதை பார்க்கப்படுகிறது. மழைநீர் வடிகால் பணிகள் 100% முடிவடைந்து விட்டதா? சாலை விரிவாக்க செலவில் உள்ளது. சாலை விரிவாக்கத்திற்காக தோண்டப்பட்டுள்ள பள்ளங்கள் மூடப்பட்டு போக்குவரத்து இடையூறு இல்லாமல் உள்ளதா? சென்னையில் முக்கிய இடங்களில் நடைபெறும் மெட்ரோ ரயில் பணிகளால் மழை காலங்களில் சென்னை மக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? சாலைகளில் குண்டு குழியமாக உள்ள பகுதிகளை உடனடியாக சரி செய்வது, மழைநீர் வீணாகாமல் ஏரி மற்றும் குளங்களுக்கு தங்க தடையின்றி செல்வது, மழைநீர் வடிகால் பாதைகளை சுத்தப்படுத்தி தயார் நிலையில் வைப்பது குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பேரிடர் மேலாண்மை மையம் சார்பில் செய்ய வேண்டிய பணிகள் மற்றும் பேரிடர் குளங்களில் காவல்துறை, தீயணைப்புத்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்பு அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து இன்றைய கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு துறை சார்பாகவும் தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களின் நிலை, செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள் என்னென்ன, வரும் காலங்களில் செயல்படுத்த உள்ள திட்டங்களின் நிலை என்ன, அதே போன்று எத்தனை திட்டங்களுக்கு அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளது என்பது குறித்தும் முதலமைச்சர் விரிவான ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு அறிவுரைகளை வழங்குவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் சுமார் 2 மணி நேரம் வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகாக என்னென்ன மாதிரியான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழ்நாடு அரசின் சார்பில் வெளியிடப்படும் வருண்யா. நந்தினி, விவரங்களுக்கு நன்றி.